நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு ஆர்டிஎம் வணக்கம். நான் சந்திரகலாயப்பன். இனி முதன்மை செய்திகளை காண்போம். பேரா சட்டமன்றம் கலைக்கப்படாது. நிபந்தனையுடன் கூடிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை நீட்டிப்பதா இல்லையா எனும் முடிவு நாளை அறிவிக்கப்படும். பேரா மாநில மந்திரி புசாருக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பான வாக்கெடுப்பில் டத்துஸ்ரீ அகமது ஃபைசல் அசுமு தோல்வி கண்டார். அவருக்கு ஆதரவாக 10 பேரும் எதிராக 48 பேரும் வாக்களித்தனர். பங்காளன் பாரு தேசிய முன்னணி சட்டமன்ற உறுப்பினர் டத்தோ அப்துல் மனாப் ஹஷீம் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்வைத்தார். அதனையடுத்து அந்த தீர்மானம் தொடர்பில் ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதில் பெரும்பான்மை ஆதரவை தக்கவைத்துக் கொள்ள தவறியதை அடுத்து சுண்டரியாங் சட்டமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ அகமது ஃபைசல் அசுமு தனது மந்திரி பசார் பதவியை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். இதற்கு முன் பரிகாத்தா நேஷனல் வசம் இருந்த பேரா மாநில அரசாங்கத்தில் 25 ஆம்னோ உறுப்பினர்களும் 16 டிஏபி உறுப்பினர்களும் 5 பெர்சாத்து உறுப்பினர்களும் க அடிலான் பாஸ் கட்சிகளைச் சேர்ந்த தலா மூவரும் கிராக்கன் கட்சியைச் சேர்ந்த ஒருவரும் சுயேட்சை வேட்பாளர் ஒருவரும் இடம்பெற்றிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வேளையில் பேரா சட்டமன்ற உறுப்பினர்களின் முடிவை முழுமனதாக ஏற்றுக்கொள்வதாக டத்தோஸ்ரீ அகமது ஃபைசல் அசுமு தெரிவித்தார். அதே சமயம் பேரா சுல்தான் நஸ்ரின் முயசுதீன் ஷாவிடம் மாநில சட்டமன்றத்தை கலைக்கும் தீர்மானத்தை தாம் முன்வைக்கப் போவதில்லை எனவும் அவர் சொன்னார். தம்மைப் போல மாநில பெர்சாத்து கட்சி உறுப்பினர்களும் இந்த முடிவை ஏற்றுக்கொண்டு புதிய தலைமைத்துவத்துக்கு முழு ஆதரவு வழங்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். இந்த பெருந்தொற்று காலகட்டத்தில் மக்களின் நலன் பேணும் திட்டங்களிலும் அவர்களுக்கு வளமான வாழ்க்கைச் சூழலை ஏற்படுத்தி தருவதிலும் மாநில அரசாங்கம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றார். அவர் மாநிலத்தின் நடப்பு நிலவரம் குறித்து விளக்கமளிக்க தாம் விரைவில் சுல்தான் நஸ்ரின் முயசுதீன் ஷாவை சந்திக்கவிருப்பதையும் அவர் உறுதிப்படுத்தினார். மற்றொரு நிலவரத்தில் பேரா மாநிலத்தின் புதிய அரசாங்கத்தை அமைக்கும் நடவடிக்கையில் தலையிடாது எனும் நிலைப்பாட்டில் பாஸ் உறுதியாக உள்ளது. அதனை பாஸ் கட்சியின் தலைமைச் செயலாளர் டத்தோ தக்கியுடன் ஹசான் ஒரு அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார். பேரா மாநில மந்திரி பசாருக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து பாஸ் அறியும். எனினும் மத்திய பாஸ் கட்சியின் கொள்கைக்கு ஏற்ப மாநில சட்டமன்றத்தில் இடம்பெற்றுள்ள பாஸ் கட்சியின் 3 உறுப்பினர்கள் டத்தோஸ்ரீ அகமது ஃபைசல் அசுமுவுக்கு ஆதரவாக வாக்களித்ததாக டத்தோ தக்கியுடன் ஹசான் சொன்னார். வழக்கம்போல் மத்திய மாநில நிலைகளில் பாஸ் கட்சி உறுப்பினர்கள் தங்கள் பணிகளை தொடர்வார்கள் என்றார். அவர் நாட்டில் இன்று 1144 பேர் கோவிட்-19 தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு செல்ல அனுமதிக்கப்பட்டவில்லை. அதன் மொத்த எண்ணிக்கை 59,061 அதிகரித்துள்ளது. புதிதாக 1141 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக சுகாதார தலைமை இயக்குநர் தான்சி டாக்டர் நோரிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களில் அதிகமாக 578 பேர் கிள்ளான் பள்ளத்தாக்கு பகுதியை சேர்ந்தவர்கள் ஆவர். சபாவிலும் ஸ்லாங்கூரிலும் சுமார் 320 பேர் தொற்றுக்கு இலக்கான வேளை கோலாலம்பூரில் 256 பேருக்கு தொற்று கண்டுள்ளதாக அவர் கூறினார். இன்று தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களில் மூவர் வெளிநாட்டில் தொற்றுக்கு இலக்கான வேளை எஞ்சிய 1138 பேர் உள்நாட்டில் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். மொத்தம் 10,799 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் 129 பேருக்கு தீவிர கண்காணிப்பு பிரிவில் சிகிச்சை வழங்கப்படும் வேளை 53 பேருக்கு சுவாச கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. இன்று புதிதாக 8 தொற்று பரவல்கள் பதிவாகியிருக்கும் பகுதிகள் அடையாளம் காணப்பட்டன. புதிதாக உயிரிழப்புகள் பதிவாகாத நிலையில் மரண எண்ணிக்கை தொடர்ந்து 376 உள்ளது. நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை மீறிய குற்றத்திற்காக நேற்று வரையில் 412 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களில் 403 பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்ட வேளை 9 பேர் தடுப்பு காவல் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாக பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மூத்த அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாக்கோ தெரிவித்தார்.
தூர இடைவெளியை கடைபிடிக்காத குற்றத்தின் அடிப்படையில் மிக அதிகமாக 135 பேர் கைது செய்யப்பட்டனர். கிளிக்கை மைய நடவடிக்கையில் ஈடுபட்டது, முகக்கவசம் அணியாதது, பதிவு உபகரணங்களை வைத்திருக்காதது, அனுமதியில்லாமல் மாவட்டம் அல்லது மாநிலம் கடந்து பயணித்தது போன்ற குற்றங்களுக்காக 263 பேர் கைதாகினர். இவ்வேளையில் ஆப் பென்தெங் சோதனை நடவடிக்கையின் கீழ் 51 கள்ளக்குடியேறிகள், 11 இடை தரகர்கள் கைது செய்யப்பட்டனர். படகொன்றும் இரு தரை வாகனங்களும் கைப்பற்றப்பட்டன. அச்சோதனையின் கீழ் 296 சாலை தடுப்பு சோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டன. இதனிடையே கடந்த ஜூலை 24 தேதியிலிருந்து நேற்று வரை நாட்டின் அனைத்துலக எல்லை நுழைவாயில்களை பயன்படுத்தி 81,240 பேர் மலேசியாவுக்கு திரும்பியுள்ளனர். அவர்களுள் 11,682 பேர் கட்டாய தனிமைப்படுத்தும் நடைமுறைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கும் வேளை 509 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர். 649 பேர் வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டதாக டத்துஸ்ரீ இஸ்மாயில் சபரி யாக்கோப் கூறினார். அதே சமயம் வீடமைப்பு ஊராட்சி அமைச்சின் கண்காணிப்பின் கீழ் இதுவரை 137 பகுதிகளை உட்படுத்தி 12,218 துப்புரவு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. ஐசினார் திட்டத்தின் கீழ் கேடபிள்யூஎஸ்பி ஊழியர் சேமநிதி வாரியத்தின் முதலாவது கணக்கிலிருந்து பணத்தை மீட்டுக் கொள்வதற்கான விண்ணப்பங்கள் அனைத்தும் இரண்டாவது பிரிவின் கீழும் பரிசீலிக்கப்படும். வருமானம் பாதிக்கப்பட்ட சந்தாதாரர்களின் விண்ணப்பம் முதல் பிரிவின் கீழ் தகுதி பெறாவிட்டாலும் அவர்கள் அடுத்து இரண்டாவது பிரிவின் கீழ் விண்ணப்பிக்க வாய்ப்பு உண்டு. ஐசினார் திட்டத்தில் விண்ணப்பிக்கும் தொகையை பொருட்படுத்தாது பாதிக்கப்பட்ட அனைவருமே இரண்டாவது பிரிவின் கீழ் விண்ணப்பிக்கலாம் என கேடபிள்யூஎஸ்பி தலைமை செயல்முறை அதிகாரி துங்கு அலி ஜாக்ரி ராஜா முகமது அலியாஸ் தெரிவித்தார். அடுத்த ஜனவரி 11 தேதி தொடங்கி இரண்டாவது பிரிவுக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இம்மாதம் 21 தேதியிலிருந்து இணையம் வாயிலாக முதல் பிரிவின் கீழ் ஐசினார் திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். அந்த விண்ணப்பங்களுக்கு இயல்பாகவே அனுமதி அளிக்கப்படும். ஐசினார் திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தகுதி பெறும் சந்தாதாரர்கள் இரு பிரிவுகளாக பிரிக்கப்படுவர் என கேடபிள்யூஎஸ்பி நேற்று அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. நிபந்தனையுடன் கூடிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை நீட்டிப்பதா இல்லையா என்னும் முடிவு தொற்றின் அபாயம் தொடர்பில் சுகாதார அமைச்சு மேற்கொள்ளும் மதிப்பீட்டின் அடிப்படையில் எடுக்கப்படும். சம்பந்தப்பட்ட பகுதியில் கட்டுப்பாடுகளை கடுமையாக்குவதா தளர்த்துவதா என்பதை முடிவு செய்ய அது அவசியம் என மலேசிய பொது சுகாதார சங்க தலைமை நிபுணர் டாக்டர் சைனல் அரிஃபின் ஓமார் தெரிவித்தார். தொற்றின் அபாயம் அதிகம் உள்ள பகுதிகளில் மட்டும் கட்டுப்பாடுகளை கடுமையாக்கினால் போதுமானது. மாறாக இதர பகுதிகளில் அதனை மேற்கொள்ள தேவையில்லை என டத்தோ டாக்டர் சைனால் அரிஃபின் ஓமார் கூறினார். முன்னதாக ஆர்டிஎம்எல் ஒரேறிய ஸ்லமட்பகி மலேசியா கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் அவர் சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்டார். பர்லீஸ் பஹாங் ஆகிய இரு மாநிலங்களை தவிர்த்து தீபகற்ப மலேசியாவின் இதர பகுதிகளில் விதிக்கப்பட்ட நிபந்தனையுடன் கூடிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு வரும் ஞாயிற்றுக்கிழமையுடன் முடிவுக்கு வருகிறது. என்ஆர்ஆர்இ பூமியின் கதிரியக்கவற்ற சுரங்க நடவடிக்கைகளுக்கான எஸ்ஓபி நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகள் முடிவு செய்யப்பட்டு பின்பற்றப்படும் வரையில் நாட்டில் புதிய சுரங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்படாது. இதன்வழி சுரங்க நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படும் பகுதிகளின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் நிலைத்தன்மையையும் உறுதி செய்ய இயலும். ஜேஎம்ஜி கனிம வள மற்றும் புவி அறிவியல் துறை மேற்கொள்ளும் சுரங்க நடவடிக்கைகளை கையாளும் திட்டத்தின்படி எந்தவொரு கட்டுப்படுத்தப்பட்ட சுரங்க நடவடிக்கைகளையும் தொடங்குவதற்கு முன்னர் என்ஆர்ஆர்இஇ நடவடிக்கைகளுக்கான எஸ்ஓபி நடைமுறைகள் முக்கிய நிபந்தனையாக பின்பற்றப்பட வேண்டும். எரிசக்தி இயற்கை வள அமைச்சர் டாக்டர் ஷாம்சுல் அன்வார் நசாரா அதனை தெரிவித்தார். புதிய கனிம வளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கடா மாநில மந்திரி பசார் இதற்கு முன் வெளியிட்ட அறிவிப்பு குறித்து அமைச்சர் இவ்வாறு கருத்துரைத்தார். பூமியில் இயற்கை வளங்களை தோண்டி எடுக்கும் நடவடிக்கைகளுக்கான அனுமதி மாநில அரசாங்கத்தின் அதிகாரத்திற்கு உட்பட்டிருந்தாலும் அதற்கான அனுமதி வழங்கப்படுவதற்கு முன் அனைத்து நிபந்தனைகளும் பின்பற்றப்பட்டுள்ளதை உறுதி செய்ய சில பரிசோதனைகளும் தணிக்கைகளும் மேற்கொள்ளப்படுவது அவசியம் என டாக்டர் ஷாம்சுல் அன்வார் கூறினார்.
திருங்கானு மாராங்கில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களில் சிலர் தற்காலிக துயர் துடைப்பு மையத்திற்கு மாற்றலாகி செல்லாமல் பிடிவாதமாக இருப்பதாக பாதுகாப்பு குழுவினர் தகவல் வெளியிட்டுள்ளனர். வெள்ளத்தில் மூழ்கிவிட்ட பகுதிகளிலிருந்து வெளியேறும்படி அங்குள்ள மக்களுக்கு பல முறை அறிவுறுத்தினாலும் அவர்கள் பல வகையாக காரணங்களை கூறி மறுத்து வருகின்றனர். அவர்களின் அத்தகைய செயல் அவர்களுக்கே ஆபத்தாக முடியும் என திருங்கானு மாநில தீயணைப்பு மீட்புக் குழுவின் இயக்குநர் முகமத் ஹில்மான் அப்துல் ரஷீக் எச்சரித்தார். நீரின் மட்டம் திடீரென்று உயர்ந்தால் அந்த சமயத்தில் அப்பகுதியில் உள்ளவர்களை இடம் மாற்றுவதற்கு பாதுகாப்பு படையினர் பெரும் சிரமத்தை எதிர்நோக்குவர் என்றார் அவர். இதனிடையே கிளந்தன் தனாமேராவில் கடுமையான மழை பெய்து வருவதால் அங்குள்ள சுங்கை கோலோ ஆற்றின் நீர்மட்டம் அபாய நிலையை எட்டக்கூடும் என அஞ்சப்படுகின்றது. காலை மணி 8 வரையில் ஜெனூப் ஆற்றின் நீர்மட்டம் 22.2 மீட்டர் எச்சரிக்கை நிலையை எட்டிவிட்டதாக நீர்ப்பாசனம் மற்றும் வடிகால் துறை வெள்ள நிலவர அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. ஆனால் கோலோ ஆற்றின் நீர்மட்டம் 8.99 மீட்டராக பதிவாகி எச்சரிக்கை நிலையை தாண்டிவிட்டதாகவும் விரைவில் அது அபாய நிலையை அடைந்துவிடும் என கணிக்கப்பட்டுள்ளது. அவ்விரு ஆறுகளின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்தால் ரந்தா பஞ்சாங் பகுதியில் 10 முதல் 11 மீட்டர் உயரத்துக்கு வெள்ளம் ஏற்படும் அபாயம் உள்ளது. இவ்வேளையில் வெள்ள காலகட்டத்திலும் மக்கள் தொடர்ந்து SOP நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை பின்பற்றும்படி மாநில போலீஸ் அறிவுறுத்தியுள்ளது. வெள்ளத்தை காரணமாக காட்டி நிபந்தனைகளுக்கு உட்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை மீறுவோருக்கு எதிராக கடும் தண்டனை விதிக்கப்படும் என மாநில போலீஸ் தலைவர் DCP ஷஃபியன் மம்மத் தெரிவித்தார். முறையான காரணமில்லாமல் ஒரு வாகனத்தில் மூவருக்கும் அதிகமாக பயணிக்க அனுமதி இல்லை என அவர் தெளிவுபடுத்தினார். வெள்ள நிலவரத்தை பார்வையிடப் போவதாக கூறி பொறுப்பற்ற சிலர் வெள்ள பகுதியில் சுற்றித் திரிவதை அவர் கடுமையாக கண்டித்தார். கடா காலக்கட்டிலில் இரு வெவ்வேறு இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட ரத்தக்கரை தொடர்பான மர்மம் கடந்த வெள்ளிக்கிழமை காணாமல் போன பழைய இருப்பு பொருட்கள் சேகரிக்கும் ஆடவரின் வழக்குடன் தொடர்புபடுத்தப்பட அந்த ரத்தக்கரை மர்மத்துக்கு தற்சமயம் விடை கிடைத்துள்ளது. கழுத்தில் காயத்துடன் கண்டுபிடிக்கப்பட்ட சடலம் ஒன்று காணாமல் போன 32 சிவகுரு கோபால் என அவரது குடும்ப உறுப்பினர்கள் உறுதிப்படுத்தியுள்ளதை பாலிங் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்ரிண்டெண்டன்ட் ஷேட் பஸ்ரி ஷேட் அலி தெரிவித்தார். இன்று காலை 10 மணி வாக்கில் லுபோச கீந்தாவில் அமைந்துள்ள சுங்கைக்கட்டில் ஆற்றுப்பாலத்தின் அருகே மிதந்த நிலையில் அச்சடலம் கண்டெடுக்கப்பட்டது. அச்சம்பவம் குறித்து போலீசார் தொடர் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இவ்வழக்கு தொடர்பில் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை. இதற்கு முன் சுங்கைக்கட்டில் ஆற்றுப்பாலத்திற்கு அருகிலும் கொலக்கட்டில் தமன் ஆர்கிட் குடியிருப்பு பகுதியில் உள்ள குப்பை தொட்டிக்கு அருகிலும் இரத்த கரைகள் படிந்திருந்தது கண்டறியப்பட்டது.